வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தி நான் மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. யார் படம் அப்படின்னா விஷால் அப்புறம் எஸ்ஜே சூர்யா, இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பரசுராமன் அப்புறம் முருகன் கேரக்டர் ரெண்டு பேரும் எடுத்து பண்ணியிருக்கானுங்க. ஓடால என்னென்ன கேரக்டர்லாம் உள்ள கொலாப் பண்ணியிருக்கானுங்கன்றது தெரியல. எனக்கு கண் முன்னாடி தெரிஞ்சது இந்த டைட்டில் கார்டை பார்த்தோன்னே, உள்ள இருக்க ஒரு சில சீன்ஸ் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, பரசுராமன் விஸ் முருகன் ரெண்டு கேரக்டரையும் காட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. விஷால் ரெண்டு கேரக்டராக இருக்காரு ஒவ்வொரு டைமிங்லையும். ஸோ அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவும் ரெண்டு கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ உள்ள படம் பார்த்து ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் என்னென்ன கேரக்டர் எப்போ வந்துட்டு போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். காலத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடிய போன்றா இது. மார்க் ஆண்டனி இந்த படத்தில் வந்து டெலிஃபோன் வச்சு தான் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நான் தான் சொன்னேன்ல, ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கே கொண்டு வருவானுங்கன்னு. பிச்சைக்காரன் படத்தில் குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக கொண்டு வந்துட்டானுங்க. சீக்வன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறானுங்க, டைம் ட்ராவல். என்ன ப்ரோ டைம் ட்ராவல் படம் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சொல்லுவீங்க. இனிமே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஃபேண்டஸியான மூவிஸ்லாம் நிறையா வரும். நீங்கள் ஹாலிவுட்டில் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது மாதிரி 100% இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 40% இங்கே எடுக்க ஆரம்பிப்பானுங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி கூட ஆரம்பம் இங்கே வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர படங்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணுமே. டைம் ட்ராவல் தமிழகத்தில் தான் நடக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், சோஃபியா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது மூணையுமே இணைக்கிற ஒரு இடம் தான் சவுத் இந்தியான்னு சொல்லி சோஃபியா சொல்லியிருந்துச்சு. நாங்களும் அதான் சொன்னோம், டைம் ட்ராவல்னு ஒன்று பண்ணால் தமிழகத்தில் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். போன வீடியோ தான் பேசியிருந்தேன், இந்த வீடியோவில் அது சம்மந்தமான வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே டக்கு டக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, நம்ம தான் ப்ரிப்பேர் ஆகலை. எஸ், இது மட்டும் அந்த கேங்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்கு கிடைச்சது. எஸ்ஜே சூர்யா தான் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு போல. இந்த 80s கிட் இந்த மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி 80s 70s அந்த காலகட்டத்தில் அந்த படம் எடுக்கிறாங்க. ஹிஸ்டரி நல்லவன ரொம்ப நல்லவன் சொல்லும், ஆனா கெட்டவன ஹிஸ்டரி நல்லவன ரொம்ப நல்லவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். அந்த நல்லவன் யாரு, உங்க சைட்ல இருக்கவனா எங்க சைட்ல இருக்கவனான்றது இருக்குல்ல. எவன் ஜெயிக்கிறானோ அவன் தானே ஹிஸ்டரி எழுதுறான். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரலாற்றை திரிச்சுக்குவாங்க. இதுதான் உண்மை. நீங்க படிச்ச ஹிஸ்டரிலாம் முக்காவசி ஒரு தரப்பு சார்பாக தான் இருக்கும். ஏன்னா அதை ஜெயிச்சவன் எவனோ அவன் தான் மாத்தி எழுதுவான். அதே மாதிரி இது எதெல்லாம் மாத்தணும்னு நினைச்சோம் அதை மாத்தி எழுதி வச்சுட்டு தான் அதை நம்ம வரலாறு படிச்சுட்டு இருக்கோம். இதான் மேட்ரு. வரலாறு பின்னோக்கி போய் எவன் பார்க்க போறேன் அப்படின்ற பேர்ல இவனுக்கு என்ன அடிச்சு விடுவானுங்க. அதை நம்ம படிச்சுக்கிட்டு மார்க் வாங்கிட்டு இருப்போம். கெட்டவனை அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாப்பில் ஒரு சிரிப்பாப்பே தெரிஞ்சுக்கங்க. கெட்டவனை வந்து ஒன்று ஏமாத்திடுவானுங்க, ஏமாத்தி அவரை ஒரு கடவுளாக்கி அவரே கும்பிட வைப்பாங்க. நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இல்லைன்னா அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாதிரி கட்டி, புனிதர் மாதிரி கட்டி ஒரு நல்ல கேரக்டரை அழிச்சிட்டு அந்த கேரக்டருக்குள்ளே பூத்தி வைப்பானுங்க. எப்படி மகாவீர் இப்போ ரீசெண்டாக ராமலிங்க அடியார் வள்ளலார் இருக்கார்ல, அவருக்குள்ளே பூத்துனது இந்த மாதிரி தான். நல்ல கேரக்டர் எடுத்துகிட்டு அப்படியே அழிச்சிட்டு இவனுங்களுடைய டெவில் கேரக்டரை உள்ள ஊற்றி அதை கும்பிடுவானுங்க, நம்ம மூலியமாக கும்பிட வைப்பானுங்க. ஸோ இந்த மனநோயாளிகள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்தெந்த நல்ல கேரக்டருக்குள்ளே எந்தெந்த கெட்டவங்களை உள்ள வச்சுருக்காங்கன்றது நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். இதுக்கப்புறமும் நிறையா பார்ப்பீங்க. விஷால் ரெண்டு கேரக்டராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு அப்போ முருகன். கீழே அவருடைய வேஷ்டியை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், பரசுராமன். ஸோ முருகனும் பரசுராமன் கலந்த ஒரு கேரக்டர் தான் அதில் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரெட் கலரில் கட்டுறாங்க, ஒவ்வொரு இடத்துல க்ரீன் கலரில் கட்டுறாங்க. ஸோ அப்போனா ரெண்டு கேரக்டரும் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. அந்த கதையை நம்ம அப்போ புரிஞ்சுக்கும் போது தான் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். வரலாறு வந்து நமக்கு இங்கே அழிக்கப்பட்டுருச்சு. இவங்க மூலயமா சினிமா மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க அப்படி தான் எழுதி வச்சிருக்கானுங்க. இவங்க எடுக்கிற படங்கள் மூலயமா தான் நம்ம வரலாறு நம்ம சேகரிச்சுக்க முடியுது. ஏன்னா மொத்தமாக அழிச்சு அவங்க இதை வந்து மாற்றி வச்சிருக்காங்க. அதை படங்கள் மூலயமா நமக்கு சொல்கிறானுங்க. நமக்கு புரியலை, இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டீட்டெயிலாக வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்போலாம் நான் படம் பார்க்கறது வந்து என்டர்டைன்மெண்ட்காகவே கிடையாது, அதில் என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னு உட்காந்து நுணுக்கமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சருக்கு வந்துடுவீங்க சார். ஃபோனில் டைம் ட்ராவலா, புதுசாக இருக்கே. அந்த ஒரு நாள் மட்டும் தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. டைம் ட்ராவலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எஸ்ஜே சூர்யா என்ன சொல்கிறாப்புல, ஃபோனில் டைம் ட்ராவலா, இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்றாப்புல. ஒரு சில நம்பவே முடியாத சீக்கிரஸ்லாம் வெளியே வரும்போது மக்கள் ஒன்று அதை அப்படியே புறந்தள்ளி பொய்யின்றுவானுங்க. இல்லையா அந்த சொன்ன கேரக்டரை பொய்யன்றுவானுங்க. அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இல்லை கோமாளின்றுவானுங்க. இந்த விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு, இனிமேலும் நடக்கும். மக்களுக்கு ஒரு விஷயம் உணரும் போது காலம் தாழ்ந்திருக்கும். அப்போது வருந்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். இந்த டைலாக் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓப்பனா சொல்றானுங்க,
நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். அதாவது செய்ய வேண்டிய செயலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளை கொல்ல வேண்டியதெல்லாம் கொண்டுட்டு பரசுராமன் வந்து என்னென்ன வேலைலாம் பார்த்தாப்பிலையோ எல்லா கொடுமையும் பண்ணி முடிச்சுடுவானுங்க. இவனுங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு திருந்திடுவானுங்களா, அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் மாற்றி மறந்து வந்திருக்காங்கப்பா. நம்ம இப்போ நோண்டுறோமா, இப்போ நோண்டுறோம்ல இல்லை, இப்போ பண்ணதப்பெல்லாம் நோண்டுறோம்ல, இப்போ திருந்த வர டைமிங்லேயும் நம்ம நோண்டுறோமா. ஏண்டா உங்கள் டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எங்கள் டைம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து திருந்த போகிறேன் நீ. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். எப்படி பண்ற பாவம்லாம் பண்ணிட்டு கடைசி நல்லா ஆயிருவீங்க நீங்க? ஏண்டா நாங்கள் விடுற மாதிரி கிடையாது, நீங்கள் பண்ண அட்டெல்லாம் நோண்ட தான் செய்வோம். என்றைக்கா இருந்தாலும் நீ வெக்ஸாகி சாகாம போகிறேன். நீ பண்ண பாவத்தில் வெளியே நோண்டி நோண்டி சொல்கிறோம்ல, நீ பண்ண அட்டுலியங்கள் எங்கிட்டருந்து ஆட்டை போட்ட டெக்னாலஜி இதெல்லாம் எங்கள் பேர் எங்களோடதுன்னு அவங்க சொல்லும் போது உனக்கு வலிக்க தானே செய்யும். ஏன்னா நீ பேட்டர் நைட் வாங்கி எத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்க, அந்த பணம் ஒரு குப்பை அது வேறு விஷயம். இங்கே பொருளாதாரம் டவுன் ஆயிடுச்சு, இன்னொரு ஒரு உலக போகிற கொண்டு வந்துட்டாங்கன்னா அவனுங்க அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிடும். உலகம் முழுக்க பொருளாதாரத்தில் டவுன் ஆயிரும், எல்லா பணமும் குப்பை ஆயிரும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி போர் நடக்கிற நாடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் அவங்களுடைய பொருளாதாரம் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு. ஸோ உலக போர்ன்ற ஒரு விஷயம் உலகம் முழுக்க நடந்துச்சுன்னா உலகம் முழுக்க அந்த பணம்ன்றது சப்பே ஆகி முடிஞ்சிடும். அதுக்கு ஆல்டர்னேட்டாக அடுத்த இன்டர்நெட்டுக்குள்ளே போவானுங்க, டெக்னாலஜி வச்சு டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வருவானுங்க. அது இதை விட டேஞ்சரான ஒரு விஷயம். 15 வருஷமா நான் விசுவாசி, என்ன மன்னிச்சு விட்டுரு. அவர் என்ன மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னப்போ ஒரு டைலாக் வருது, அந்த டைலாக் நீங்க கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்றேன். மன்னிக்க நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா, மன்னிக்கிறதுக்கு நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடான்றாரு. மார்க் முருகன் தான் மார்க்கு, அந்த கேரக்டர் நான் வச்சுக்கோங்க. அன்னைக்கு மன்னிச்சு விட்டார், ரெண்டு டைம் மன்னிச்சு விட்டுருக்கோம். நம்மளுடைய இறக்க குணத்தினால தான் நம்ம அழிஞ்சு நிற்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டைம்லையும் அந்த ராணியை அந்த டைமிங் குமரிக்கண்ட அடிவில் நம்ம முருகன் இறக்க குணம் காட்டி காப்பாற்றி விட்டனால நம்ம இவ்வளோ அவதியை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி ராமாயணத்தில் இந்த குரங்கை தப்பிக்க விட்டனால அந்த மூர்கள்லாம் எங்கெங்கே ஒழிஞ்சிக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம பண்ண இறக்க குணத்தினால இப்போ நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் இப்படி இருக்க வேணாம், நம்ம வந்து ஆகச்சிருந்து அடிமையாக மாறிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது என்ன நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாவம் புண்ணியம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழினமும் அழிக்கப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட இறக்க குணத்தினால தான் நம்ம இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம். இதுக்கப்புறமும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சமயம் வரும்போது நம்ம அதை செஞ்சே ஆகும். த்ரீ சிக்ஸ் நைன் அவங்க அதிகமாக காட்டுறாங்கன்னு நாங்கள் சொன்னோம். 369 வச்சு தான் அவங்க எல்லா கேமும் ஆடுறாங்கன்னு சொன்னோம், கேட்கவே மாட்டீங்க. அங்கே ஆண்டனி இல்லம் அப்படின்னு போட்டிருக்கானு இல்லை, கீழே அந்த இயரை கவனிங்க, 1963 369 ட்ரிவல்ஸில் படிச்சிங்கன்னா. காலமும் நேரமும் மாறும்போது செத்து பொழைச்சு நானே வருவேன்டா. அப்படியே ஆகட்டும், காலமும் நேரமும் மாறும்போது நானே செத்து பொழைச்சி திருப்பி வருவேன்டான்றாங்க. இதுதான் சொல்கிறானுங்க டைம் லூப் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, இப்போ யாமல் சொல்கிறோம் யாரும் கேட்க மாட்டேறீங்க. இந்த டைம் லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க, அதை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். சாதாரண மக்கள் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இறந்து போயிட்டு அது நடந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, திருப்பி திருப்பி இறந்த வரலாற்று நாயகர்கள்லாம் இங்கே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. மகாபாரத போர்னு ராமாயண போர்னு சொல்லி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஆனால் பெயர்கள் மாறும், World War I World War II மாறுமே தவிர செயல்கள் மாறாது. இங்கே ஒரு சீக்வன்ஸை கவனிங்க, போலீஸ் போலீஸ்னு கலாய்க்கிறார்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த போலீஸ்ன்றது நம்ம கீழே வளம் பார்க்குற ஒரு அப்படின்னு தெரியும். ஆனால் அவனுக்கு கீழே வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அதனால தான் கலாய்ச்சிட்டு போகிறானீங்க. இங்கே இன்னும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, பின்னாடி இருக்க அந்த ஃபோட்டோ, அந்த மூர் அனுமான் அங்கே இருப்பாப்புல. இவங்களை விட்டது தான் தப்பு, இந்த ராமாயண போரில் அந்த அனுமானை நம்ம விட்டது தான் தப்பு. எஸ்கேப் ஆகிட்டாப்புல, அந்த எஸ்கேப் ஆக போகிறாதுன்னு தெரிஞ்சு நம்ம கண்டுக்காமல் விட்டது, இறக்க குணத்தில் போய் தொலைகிறாங்க விட்டது. இப்போ நம்ம இன்ன நிலமையில் நிற்கிறோம் இந்த ராமாயண போர்லேருந்து. இந்த ராமாயண போரில் அந்த குரங்கை நம்ம தப்பிக்க விட்டுருக்கவே கூடாது, நம்ம விட்டது ரொம்ப தப்பு. போலீஸு போலீஸு ட்வின்ஸ் அப்படின்னு படம் காட்டுறானுனாலே அவனுங்க ரெண்டு கேரக்டராக காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம், ஒன்று நல்லது ஒன்று கெட்டது அப்படி தான் காட்ட போகிறானுன்னு அர்த்தம். இதுலேயும் அதே மாதிரி தான் காட்டிட்டு காட்டுங்க டைம் ட்ராவல் வச்சு. உங்கள்கிட்ட உண்மையிலே கேட்குறேன், அந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே தெரியலையா எதுவுமே? மார்க் ஆண்டனி இந்த கேரக்டருக்கு நான் சொல்லிட்டேன், மார்க்ன்றது முருகன் கேரக்டர், ஆண்டனின்றது பரசுராமன் கேரக்டர், இது ரெண்டையும் நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் இதுக்குள்ள இன்னமும் ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த படம் எடுத்த டேரக்டர் இருக்கார்ல, அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது யதார்த்தமாக செக் பண்ணி பார்த்தேன். அவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்களேன், எல்லாம் வேற லெவல் படம். ஒரு படம்லாம் டைரக்டாகவே சொல்லியிருக்காரு, கே
13 அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படம் நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு ஸ்டோரி. ஆனால் இந்த படம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. K13 13 யாருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அவர் எடுத்திருக்காரு படமா டைட்டில் வச்சு. அப்புறம் பகீரான்னு ஒரு படம் எடுத்து எடுத்திருக்காரு போல. அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் ட்ரைலர், பட் ஆனால் படம் பார்க்கல. அது ஒரு டைலாக் வருது கவனிங்களே, நல்ல பொண்ணுங்களே முட்டு சொல்ற பசங்க எல்லாருமே பசங்க தான். ஃபுல் ட்ரைலர்லாம் இதை ரிவீல் பண்ணுவாங்க, இதில் அவ்வளோலாம் இல்லை, ஒரு சில சில விஷயங்கள் தான் இருக்குது. சைக்கோ தரமான விஷயங்கள் தான் நிறையா காட்டியிருக்கானுங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கோடாரி இல்லை நம்மளோட பிறந்து சுற்றியில் காட்டுவானுங்கள அந்த ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பானுங்கள்ல. பரசுரமன் கேரக்டர் காட்டுறாங்கன்னா இங்கேயும் காட்டியிருக்கானுங்க. இவர் எடுக்க போகிற அடுத்த படத்தை பார்த்தேன், ஜிவி பிரகாஷ் எடுத்திருக்காரு நடிக்கிறாரு போல. அதில் வந்து பயங்கரமான சீக்வன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக மைன்யூட்டாக வச்சுருக்காப்புல. இந்த ஒரு போஸ்டருக்குள்ள பல ரகசியங்கள் இருக்குது. ஒரு பக்கம் தேர், ஒரு பக்கம் சென்னை, சென்னை வெள்ளம் அது புரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கிங்க. கீழே வந்து தேர், தேர்ன்றது இந்த காரு ரதம் அப்படின்றது, ஓகே அந்த கான்செப்ட். நாய் ஊழிடுற மாதிரி இருக்குது. டாக்ஸ் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டாக்ஸ் மூலயமா ஒரு சில விஷயங்கள் முன்னறிவிக்கப்படும்னு சொல்கிறாங்க. டாக் அவங்க அழிக்கிறக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எரிக்கல், எரிக்கலை பற்றி நம்ம நியூஸ் விஷயத்தில் சொன்னோம், எரிக்கல் சம்மந்தப்பட்ட. இந்த பக்கம் முக்கியமான விஷயம் டிராகன், டிராகனை கட்டியிருக்காங்க, அதை நீங்கள் கவனிங்க. அப்புறம் அதுக்கு மேலே கோஸ்ட், ஐ மீன் நம்மளோட முன்னோர்கள் தான் இங்கே பேய்னு சொல்கிறாங்க. பேய் பிசாசுன்னு தான் நம்மளை ஏமாத்திச்சிருக்கானுங்க, நம்மளோட முன்னோர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்க கூடன்றக்காக முன்னோர்கள் இறந்துட்டாலே அவங்க பேய் பிசாசுன்னு நம்மளை பயமுறுத்துவாங்க. அப்படி காட்டி வச்சிருக்கு. இருட்டுக்குள்ளே போனாலே பேய் பெயின் வாங்கி, இருட்டு தான் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். கடைசி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழே ஃபுல்லாக ஜாம்பிஸ் இருக்க மாதிரி கையை காட்டுறாங்க. எல்லாம் ஜாம்பி கை மாதிரி இருக்குது. ஜாம்பி அப்போக்களை நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதோட இந்த முடிஞ்சு செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல பொண்ணுங்களே முட்டு சொல்கிற பசங்க எல்லாருமே பசங்க தான்.